தமிழ் நாவல் புக்ஸுக்கு உங்கள் எல்லாரையும் மண்புடன் வரவேற்கிறேன் ராஜேஷ்குமார் எழுதிய வெல்வெட் யுத்தம் பகுதி நாலு தங்கப்பாண்டியன் தோளில் போட்டிருந்த துண்டால் முகத்தில் வெள்ளமாய் வடிந்த வியர்வையை ஒற்றிக்கொண்டு போலீஸ் கமிஷனர் ஆல்பர்ட்டை ஏறிட்டார் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸை சோதனை போட போறீங்களா இங்கே இருக்கிற எல்லாருமே என்னோட நம்பிக்கை உரியவங்க கமிஷனர் சார் கமிஷனர் புன்னகைத்தார் யார் எந்த நேரத்தில் எதிரியாய் மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது உளவுத்துறை கொடுத்த தகவல் தப்பாக இருக்க வாய்ப்பில்லை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் சோதனை போட்டே ஆகணும் இதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும் தங்கப்பாண்டியன் ஏதோ பேச முற்பட அறையில் இருந்த ஒட்டுமொத்த பத்திரிகை நிருபர்களும் குரல் கொடுத்தார்கள் கமிஷனர் சார் நாங்கள் பிரஸ் ரிப்போர்டர்ஸ் தான் தீவிரவாதிகள் கிடையாது நீங்க தாராளமா சோதனை போடலாம் உங்க சோதனைக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தர்றோம் உங்க ஒத்துழைப்புக்கு நன்றி என்று சொன்ன ஆல்பர்ட் தனக்கு பின்னால் நின்றிருந்த கியூ பிரான்ச் அதிகாரிகளை பார்த்து கண்களை காட்ட அவர்கள் அறைக்குள் நுழைந்தார்கள் பத்திரிகை நிருபர்களை வைத்து தடவினார்கள் சோதனையில் நிமிடங்கள் கரைந்து கொண்டிருக்க ஒரு கியூ பிரான்ச் அதிகாரி திடீரென்று கமிஷனரை பார்த்து குரல் கொடுத்தார் சார் காட் இட் இந்த ரிப்போர்ட்டரோட ஜோல்னா பைக்குள்ளே இந்த டார்ச் பிஸ்டல் இருந்தது சார் தன் கையில் வைத்திருந்ததை உயர்த்தி காட்டினார் அவர் கட்டை விரல் பருமனில் நான்கு அங்குல நீளத்தில் மெட்டாலிக் குடம்போடு அந்த பிஸ்டல் பளபளத்தது யார் அந்த ரிப்போர்ட்டர் கியூ பிரான்ச் அதிகாரி இரண்டாம் நக்கிரனை தள்ளி கொண்டு வந்தார் இந்தால்தான் சார் தங்கபாண்டியன் திருக்கிட்டு போய் இரண்டாம் நக்கிரணை ஏறிட்டார் என்ன தம்பி நீதி நியாயம் நேர்மை நீ ஏதேதோ பேசின நீ என்னை கேள்வி கேட்டு திறனடைச்சபோது சந்தோஷப்பட்டேன் நீ என்னை கொலை பண்ணுற அளவுக்கு நான் அப்படி என்ன உனக்கு பண்ணிட்டேன் இரண்டாம் நக்கிரன் புன்னகைத்தான் ஐயா என்ன ஐயா இது உங்களுக்கே நியாயமாப்படுதா எது என்னோட சோழனா பைக்குள்ளே ஒரு பாக்கெட் பிஸ்கட்டும் ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் மட்டும்தான் இருந்தது இந்த பென்டார்ச் பிஸ்டலை இந்த கியூ பிரான்ச் அதிகாரியே கையோடு கொண்டு வந்து என்னோட பைக்குள்ளே வச்சு எடுத்திருக்கார் உங்கள் ஆசிர்வாதத்தோட நடந்த இந்த அக்கிரமத்துக்கு காலம்தான் பதில் சொல்லும் என்ன தம்பி தப்பை நீ பண்ணிட்டு பழியை என் மேலே போடுற உனக்கு என் மேலே நிறைய கோபம் இருக்கு அந்த கோபம் நீ என்னை பற்றி எழுதுகிற கட்டுரைகளை படித்தாலே அனலடிக்கும் ஒரு அரசியல்வாதி எந்த ஒரு காரியத்தை பண்ணினாலும் பத்திரிகை நிருபர்களுக்கு தப்பாதான் தெரியும் அதிலும் நீ இரண்டாம் நக்கீரன் சும்மாவா இருப்ப இருந்த பேனாவை கீழே வச்சுட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்ட உளவுத்துறை சும்மா இருக்குமா வாசனை பிடிச்சிட்டாங்க நீ இப்படி பிடிப்பட்டதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது தம்பி நான் கெட்டவன்தான் ஆனால் நல்லவங்களுக்கு இல்லை கெட்டவங்களுக்கு கமிஷனர் ஆல்பர்ட் கோபமாய் குறுக்கிட்டார் சார் அவன்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு போலீஸில் மாட்டிக்கிட்டவன் பக்கத்தில் இருக்கவங்க மேலே பழியை போட்டு தப்பிக்கத்தான் பார்ப்பான் பேனா பிடிக்கிற இவன் கையில் அதிநவீனமான பின்டார்ஜ் பிஸ்டல் இருக்குன்னா இவனுக்கு நிச்சயமாய் தீவிரவாதிகளோடு தொடர்பு இருக்கணும் இவனை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சா உண்மை தானா வெளியே வரும் சொன்ன ஆல்பர்ட் கியூ பிரான்ச் அதிகாரியை பார்த்தார் இந்த ஆளை போலீஸ் கஸ்டடிக்கு கொண்டு போங்க நான் பின்னாடியே வந்துடுறேன் கியூ பிரான்ச் அதிகாரிகள் இரண்டாம் நக்கிரனை தள்ளிக்கொண்டு போக தங்கப்பாண்டியன் பத்திரிகை நிருபர்களை ஏறிட்டார் இன்னைக்கு நிலைமை சரியில்லை இன்னொரு நாளைக்கு பிரஸ் மீட் வச்சுக்கலாம் சொல்லிவிட்டு கைகளை கூப்ப நிருபர்கள் ஒவ்வொருவரும் மெல்ல வெளியேற ஆரம்பித்தார்கள் எல்லோரும் வெளியேறி போனதும் கமிஷனர் ஆல்பர்ட்டின் கையை பற்றி குலுக்கினார் தங்கப்பாண்டியன் நான் போட்டுக் கொடுத்த திட்டத்தை நல்ல முறையில் செயல்படுத்தியிருக்கேங்க அந்த இரண்டாம் நக்கிரன் இனி உயிரோடு வெளியே வரக்கூடாது வரமாட்டான் சார் போற வழியிலேயே அவன் சைனடி சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்க போறான் அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் இன்னைக்கு மதியானம் வர்ற டிவி நியூஸில் நீங்கள் தான் ஹீரோ நாளைக்கு எல்லா பேப்பரில் உங்கள் ஃபோட்டோ தான் எல்லா பற்களும் தெரிய தங்கப்பாண்டியன் சிரித்தார் சிரித்து கொண்டிருக்கும்போதே இருதயத்தின் மையம் ஒரு இரும்பை போல் கணப்பதை உணர்ந்தார் பின்னர் தலைக்குள் எதுவோ வெடித்த மாதிரியான உணர்வு கண்களை யாரோ பொத்தின சைசல் கண்களுக்குள் இருட்டு பரவியது தள்ளாடினார் உடம்பு தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்தது சார் உங்களுக்கு என்ன கமிஷனர் ஆல்பர்ட் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தங்கபாண்டியன் ஒரு பக்கம் சரிந்து விழுந்தார் ஸ்லோ மோஷனில் மல்லாந்தார் இடது கடைவாயில் ஒரு துளி ரத்தம் கொப்பளித்து வழிந்தது மீண்டும் பகுதி ஐந்தில் சந்திப்போம்